அவங்களுடைய ப்ரொஃபஷன், படிப்பு ப்ரொஃபஷன், அடுத்து அது என்ன வேலையை அவங்க தேடுறாங்க. இப்போ நிறைய வாலிபர்களை நான் பாக்குறேன், நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க நான் சாட்சியா இருக்கிறேன்றாங்க. அதுல வந்து நான் அதுக்கு எதிர்மறையா சொல்ல விரும்பல, ஆனா ஆண்டவர் கொடுத்த தாளந்த நல் முறையில நாம பயன்படுத்தணும். அதுல வந்து நான் என்னால உறுதியா நிற்க முடியுமான்னு நான் பாக்கணும். அப்போ அதுல வந்து மீடியா, கிராபிக்ஸ், அனிமேஷன் அப்படி எல்லாம் சொல்லி இதுக்கு வந்து பொட்டன்சியலான இடம் வந்து பிலிம் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ஏரியால போய் அவங்க வந்து இறங்கும் போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏரியா போது கூட நம்ம இன்னும் அதை தெளிவாக சொல்லணும்னா, தங்களை பாவத்திற்குள்ளாக தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில போய் நாம வேலை செய்யணும். அந்த சூழல் சரியான சூழல் கிடையாது. ஏன்னா அவங்களை சுற்றிலும் வந்து ஒரு சரியான ஒரு அட்மாஸ்பியர் கிடையாது. அந்த அட்மாஸ்பியருக்கு போகும்போது அது தன்னையும் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. எவ்வளவுதான் நான் வந்து நான் நிற்கணும்னு நினைச்சாலும் அந்த சூழ்நிலைகள், இப்போ நிறைய பேர் எப்படிப்பட்ட அந்த மாதிரி ஃபீல்டில் போகும்போது சில நேரத்தில் அட்வர்டைசிங் இதுக்கு போகிறாங்க. ஸோ அந்த அட்வர்டைசிங் அவங்க எடுக்கிற ஷூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, மாடலிங் இல்லை அந்த மாதிரி மாடல்ஸும் அவங்களும் இவங்களும் எடுக்கும்போது ஒரு ஆபாசமான படங்களை தான் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு அது ப்ரொஃபஷன் நினைக்கிறாங்க, தங்களை அது பாதிக்கக்கூடும், தங்களை அதை வீழ்த்தக்கூடும் அப்படின்றத யோசிக்கணும். அடுத்தது, ஆண்டவரே இந்த பணியை நீங்கள் தான் எனக்கு தந்திருக்கீங்களா, இல்லைனா என் சுயேட்சையாக நான் அதை போய் தேடி நான் எடுத்திருக்கேனா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டும். ஒருவேளை அந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இஸ் இட் யுவர் வில் ஃபார் மீ டு பி இன் திஸ் ப்ரொஃபஷன், என்னை சுற்றி எனக்கு வந்து கீழே தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இதுலேருந்து நான் வெளியே வரணும்னா நான் வெளியே வரேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு வழியை திறந்து வைங்க. ஒருவேளை இன்றைக்கி நம்மளுடைய கிறிஸ்டின் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவாக இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு வழியை உருவாக்கி அவங்களை பிளஸ் பண்ணுவார். அடுத்தது, ஆமாம், அடுத்தது மியூசிக் ஃபீல்டு, மியூசிக், ஆடியோ வீடியோ மியூசிக். இந்த மியூசிக்கில் வந்து நிறைய காரியங்கள் இருக்குது. இதில் வந்து கிறிஸ்தவர் அல்லாத இதற்குள்ளே நம்ம போய் மாட்டிக்கிட்டோன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஹெவி ராக் மெட்டல்லு, பாப்பு, நிறைய ஜாஸ், ப்ளூஸ், என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து அதில் வளர வளர என்ன ஆகிடும்னாக்கா அதில் வேற மாதிரி போய் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டே செக் பண்ணும், ஏன்னா அந்த வாலிப வயசு நான் யாருக்காக பிரயோஜனப்படுத்துறேன், ஏன்னா அந்த வாலிப வயசு வந்து ஒரு துடிப்பான ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு துணிச்சலான ஒரு காரியத்தை அட்டன் பண்ணக்கூடிய ஒரு வயது இல்லையா. அந்த வயசில் நான் அதை வந்து வீணாக்கிடக்கூடாது. அதனால தான் பிரசங்கி 12வது அதிகாரம் முதல் வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குல்ல, நீ உன் வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினை, அட்லீஸ்ட் நீ யோசிப்பார், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு யோசித்தாவது பார்க்கணும். அதே மாதிரி இன்னைக்கு நம்முடைய வாய்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், இன்னைக்கு ஆண்டவரை துதிக்க வேண்டிய பிள்ளைகளோ ஆண்டவரை துதித்து பாட வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கு வேறு பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்கள் அவ்வாறு வேலை பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்குல ஆண்டவர் வந்து நாவை குறித்து பேசும்போது ஒரே நாவு வந்து ஆண்டவரை தூஷிக்கவும் முடியும், ஆண்டவரை துதிக்கவும் முடியும் இல்லை. அப்போது எப்படி அப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி தான் இன்றைக்கு பல தண்ணீர் ஊற்றுக்கணும், கெட்ட தண்ணீர் ஊற்றுக்கணும் ஒரே இடத்துல இல்லை, இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ இன்றைக்கு என்னுடைய தாளந்துகளை நான் எங்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், இந்த தாளந்துகளை கொடுத்தவர் யார், இந்த தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய மகிமைக்கு மட்டுமே செலுத்துவேன் என்ற ஒரு வைராக்கியம், ஒரு துணிச்சல் எனக்கு இருக்க வேண்டும். அந்த சூழலோடு சேர்ந்து நான் அதில் போய் கலந்து கொள்ளக்கூடாது, அதுலேருந்து நான் விலகணும். இப்போ அந்த ப்ரொஃபஷன், இந்த ப்ரொஃபஷன் தான், இந்த வேலை தான் எனக்கு வேண்டுமா, இதுதான் ஆண்டவர் எனக்கு தெரிந்து எடுத்து கொடுத்திருக்கிறாரன்றத சில பேர் வந்து ஆண்டவர் அந்த பேரண்ட்ஸ் வந்து இதை குறித்த ஒரு தெளிவு இல்லாம அவன் சொல்றான் அவன் போறான் அப்படின்ட்டு சொல்லி விட்டுட்டே இருக்காங்க இன்னைக்கு. ஸோ பேரண்ட்ஸ் மஸ்ட் ஆல்சோ நோ, உங்களுக்கும் நீங்க ஒரு அளவுக்கு உங்களுடைய பிள்ளை என்ன செய்யறான்றது உங்களுக்கு தெரியணும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில போய் அவன் வேலை செஞ்சுட்டு வரான் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் போவான் நைட்டு 2 மணி ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா நம்மளும் ஏலியை போல நம்ம வந்து
கவலையற்றவர்களாக நம்ம இருக்கிறோன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ வி மஸ்ட் பி இன்வால்வ்ட் இன் அவர் சில்ட்ரன்ஸ் லைஃப்ஸ். எங்கே போகிறீங்க, என்ன செஞ்ச இன்னைக்கு, எப்படிப்பட்ட வேலை அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து வித்தியாசமானதாக தெரியுது, இவனை வந்து கீழே கவிழ்த்தணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்ககிட்ட நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி ஆண்டவர் கொடுத்துருக்குறார். ஸோ யூ மஸ்ட் டெல் தெம், இது என்னவோ இது சரியாக படலப்பா, நீ வந்து வேறு வேலை பார்க்குறதுக்கு நீ ஆண்டவர்கிட்ட நீ கேளு. எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு சகோதரனிடத்தில் என்னுடைய கணவர் சொன்னார், நீ செஞ்சிட்ருக்க இந்த ப்ரொஃபஷன் வந்து உன் ஈஸியாக கவிழ்த்திரும், நீ ஜாக்கிரதையாரு. அப்போ கூட இருந்த மற்ற நண்பர்கள்லாம் இவங்களை ஏன் சின்ன பையன், அவனை ஏன் டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் பேசினாங்க. ஆனால் அதே ப்ரொஃபஷனில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையவே அவன் சீரழித்து கொண்டான் என்பதை கூட நாங்கள் அறிந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய லைஃப்பை வந்து பிசாசானவன் எப்படியாவது பிடிச்சிக்கணும்னு யோசிக்கிறான். ஏன்னா யுஆர் சோ வைப்ரண்ட், நீங்கள் அவ்வளோ ஃபுல் ஆஃப் எனர்ஜி நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அவன் தன் வசப்படுத்தி கொண்டான்னா அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு. ஆனால் அதே டூ பீப்புள் ஆர் ஃபைட்டிங் ஃபார் யூ, ஒன் இஸ் காட், தி அதர் இஸ் சேட்டன். ஸோ ஹூ டு யூ வாண்ட் டு ஜாயின்? காட் இஸ் ஆல்சோ வாண்டிங் யூ, எனிமி ஆல்சோ வாண்ட்ஸ் யூ. அப்போ நான் ஐ ஹாவ் டு மேக் த சாய்ஸ், ஐ வாண்ட் டு ப்ளீஸ் காட் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் கண்டித்து எழுதுகிறார், தீமோத்தேயே ஒரு வாலிபன் தான். இப்ப பவுல் அப்போஸ்தலர் சொல்றாருல்ல, தீமையை விட்டு விலகி ஓடு, வாலிப இச்சைகளுக்கு விலகி ஓடு, எல்லாமே ஓடுன்னு தான் சொல்றாரு. அங்க நின்று நெகோசியேட் பண்ணுன்னு சொல்ல, அங்க உனக்கு வந்து அங்க பிரியமில்லாத இது இருக்குன்னா உனக்கு தெரியும் உள்ள. ஆண்டவர் அதை வச்சுட்டார், நம்மளுக்குள்ள வச்சிருக்கிறாரு, இது வந்து வேண்டாத காரியம் நான் இதுல போறது அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி மியூசிக்கு பப்ஸு இந்த மாதிரி பழக்க வழக்கங்களுக்குள்ளாக போய் அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி விடுகிறார்கள். வாலிப பெண் பிள்ளைகள் இதை செய்கிறார்கள். வாலிப பெண் பிள்ளைகள் இன்றைக்கு ஆண் பிள்ளைகள் மட்டுமல்ல, பெண் பிள்ளைகள் செய்கிறத பெற்றோர் கூட அறியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கல்ச்சர், இது நம்முடைய கலாச்சாரம் என்று நினைத்து நாம் இந்த தவறுகளுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். பெற்றோர் நம்மளுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும் போது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரியாக இருக்கும். பிள்ளைகளை நம்ம கண்டித்து நம்ம வளர்க்க வேண்டும். இப்போ ஆதியாகமம் 34வது அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்க, லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமார்த்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள்னு போட்டிருக்கு. அப்போ ஆதியாகமம் 34வது அதிகாரம் நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த தீனாள்ன்றது யார்? யாக்கோபுடைய ஒரு மகள். அந்த தீனாள் வந்து இந்த புது இடத்துக்கு போனப்ப அந்த இடத்த சுத்தி பாக்குறேன்னு கிளம்பினாலாம், தனியா வாலிப பிள்ளை. ஆனா யாரும் கண்டிச்ச மாதிரி அங்க போடல. ரெண்டாவது வசன வாஸ்து பாத்தீங்கன்னா, அவளை ஏவியனான எமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபு ஆகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அதுக்கப்புறம் பார்க்கும் போது அவளால அவர் ஊர் ஜனமே அழிய வேண்டிய ஒரு எல்லாரையும் கொண்டு போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒரு வாலிப பெண்ணால ஒரு ரூம்ல அவங்க வந்து உட்காந்துருக்குதுங்க, அந்த ரெண்டு வாலிப பிள்ளைகள். அவங்க அப்பா அம்மா அந்த ரூமுக்குள்ள போகணும்னா கதவை தட்டிட்டு தான் போகணுமா? பெர்மிஷன் கேட்டுட்டு தான். ஏன்னா அந்த உள்ள அது என்ன பண்ணிட்டு இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த லேப்டாப்லயோ அவங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிறத அவங்க பார்த்துட்டு இருக்கிறத அப்பா அம்மா பார்க்க கூடாது. ஒரு நாள் ஆண்டவர் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அந்த நாள் ரொம்ப பயங்கரமான நாளா இருக்கும். ஏன்னா கலாத்தியர் 6:7-8 என்ன சொல்லுது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தன்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை கட்டாயம் அறுப்பான். எல்லாருக்குள்ளயும் ஆண்டவர் வந்து ஒரு மனசாட்சின்னு ஒன்று வச்சுருக்கிறார். எல்லாருக்குமே அது தோணும், தப்புன்னா தப்புன்னு அது தெரியும். அந்த உணர்ச்சி ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒவ்வொருத்தருக்குள்ளும். அப்போவே யோசேப்பு அப்படி இருந்தார்னா இன்னைக்கு எல்லாவற்றையும் கொடுத்து எல்லா சகலத்தையும் இந்த வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருந்தும் நாம் இன்னைக்கு துணிகரமாக சில காரியங்களை செய்து கொண்டு ஆண்டவரை பிரியப்படுத்தாதவர்களாக இருந்து சாபத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஆமாம், அப்போ ஆண்டவர் என்ன பிரியப்படுத்தணும்னு என்ன விரும்புகிறாரு? பாவத்தை வெறுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும்.